தலைவலி உச்சகட்ட சீனியர் பேரு அருமை பிரகாஷ். அண்ணன் காரியத்துக்கு ஸ்கூலுக்குள்ளே விட்டுருக்க கூடாது சார். நான் பண்ண காரியம் எதை சார் சொல்கிறீங்க? டுவெல்த்து பையன் மண்டே உடைச்சேனே அதுவா? இல்லை பிரின்சிபல் டயரில் காற்ற பிடிக்க விட்டேனே அதுவா சார்? சார் தெரிஞ்சிருச்சு சார், ஃபிசிக்ஸ் லேப்லேருந்து மைக்ரோஸ்கோப் ஆட்டைய போட்டேனே அதுதானே சொல்கிறீங்க? இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் சார், எனக்கு பர்த்டேன்னு சொல்லி பேபி மாத்திரை கலந்த சாக்லேட் உங்களுக்கு கொடுத்தேன்ல அதுதானே? சரி விடுங்க சார், எதுவாக இருந்தால் என்ன சரி வாங்க என்னை மன்னிச்சு சேர்த்துக்கோங்க. ஒன்று மறுபடியும் இந்த ஸ்கூலில் சேர்த்தா நிறைய பிரச்சனை வரும். உன்னால ஸ்கூலுக்கு எவ்வளோ கட்டுப்படி தெரியுமாடா சார்? ஒன்று ரெண்டு நாள் ஞாபகம் இருக்குது சார், லிஸ்ட்டு பெருசாக போகுது சார். சாரி சார் ஞாபகம் இல்லை. மறுபடியெலாம் ஸ்கூலில் சார் என்னை நீங்கள் சேர்த்துக்கலன்னா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம், ஸ்கூல் மொத்தமும் கொரோனா வைரஸோட ஸ்பீடாக போகிறோம் சார். சரி அட்மிஷன் அரேஞ்ச் பண்றேன். கிளாஸ் எனக்கு தெரியும் சார், உங்க நல்ல மனசுக்கு என்ன சேர்த்துக்குவீங்கன்னு. ஓகே வரேன் சார், டாடா பாய். டேய் 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 எதுக்கு இப்ப பதறி அடிச்சு ஓடு? எல்லாமே போச்சுடா, பாருங்க தான் இருக்கு அதுவும் போலயே. டேய் விக்கி கொஞ்சம் அமைதியாடுறா. ஓகேடா. டேய் அவரு திரும்பி வந்துட்டாரா? உன் மனசுல என்ன ஹீரோ நடப்பா? என்னடா முறைக்கிற ஹீரோ நடப்பா? சத்தியமா இல்ல சார், ஏன்னா ஹீரோனா நல்லவனா இருக்கணும். மாமே நல்லவன் கேரக்டர் தான் இங்க நிறைய இருக்கே, நம்ம வேற ரகம். அப்புறம் ஒரு விஷயம் சார், நீ சத்து நோயை இடுப்பு கிள்ளி செருப்படி வாங்கின வீடியோ என் செல்லில் இல்லவே இல்லைனா பார்த்துக்கோங்களேன். அதுவும் செருப்படி சந்தோஷங்கிற போல்டரில் இல்லவே இல்லைனா பார்த்துக்கோங்களேன். அப்புறம் சார், மற்ற பசங்களை ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளை கொஞ்சம் ட்ரீட் பண்ணாதீங்க. நான் கொஞ்சம் சைட்டை அப்பாவி பச்சை மண்ணு. எங்கே சாரீங்க? ஆல்ரெடி இங்கே எல்லாம் பீதி கிளம்பி கிடக்குது. சும்மா டேய் கொஞ்ச நேரம் இருங்கடா, பயப்படாதீங்க. இந்த வாட்டி என்னன்னாலும் பார்த்துக்கலாம். என்ன எல்லாம் அமைதியாகவே இருக்காங்க, ஏதாச்சும் ரியல் ரயில் த்ரோமா? சார் சார் அங்க கெமிஸ்ட்ரி லேப் தீப்பிடி செரிஞ்சிட்டு இருக்கு சார், ப்ளீஸ் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். கெமிஸ்ட்ரி லேப் என்ன பிடி மாஸ்டர் இதெல்லாம் யார் பண்ணது? என்ன சார் என்ன சார், எல்லா ஸ்கூல்லையும் அழகாக வரைஞ்சா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு கொடுப்பாங்க, நீங்கள் என்ன சார் ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற பட்டத்தை கொடுக்குறீங்க? அந்த சொட்ட மண்டையில் வலுவலுப்பாக தெரியும், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்ணம் திட்டினேன் தெரியுமா சார்? என்ன பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்கு. நானே ஒரு அப்பாவி மிஸ். டேய் எதுக்காகடா உங்களை அடிச்சா? அவன் தெரில ப்ரோ, சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஏன் அடித்தான்னு ஸ்ட்ரைக்கே ஆக மாட்டேங்குது. எதுக்கு அவன் அடித்தான் பார்த்துக்கேன்.
நான் கிளாஸ் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகுது எவனையும் காணும் சார் கிரவுண்டுக்கு இதுல கிரவுண்டுக்கு போனா திரும்பி வர மாட்டீங்களா கிரவுண்டுக்கு பக்கத்துல உங்க கார் நிப்பாட்டிருந்தீங்களா சார் அந்த காரை தான் சார் பாத்துக்கிட்டு இருக்காங்க எவனோ கார்ல கிராக் போட்டு வச்சிருக்கான் சார் கிங் ஆஃப் கவி யூடியூப் சேனல்ல மரியாதை பாருங்க பசங்களை அடிக்கும் போது என்ன வில்லனா பாத்தீங்க இப்ப பாத்தீங்களா இவங்களை ஃப்ரீயா விட்டு என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கிளாஸ் போலையா சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்புறம் பேசலாம்டா கிளாஸ் போ சார் நீங்க எதுக்கு சோகமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சார் கலையும் கௌதமும் அப்படி பண்ற ஆள் இல்ல சார் அவங்க கண்டிப்பா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க சார் என்னடா பேசிட்டு இருக்க ஆமா சார் கண்டிப்பா அவங்க அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க சார் எப்படிரா இல்ல சார் கண்டிப்பா அவங்க பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல சார் எப்படி சொல்ற ஏன்னா அந்த வீடியோ ரெடி பண்ணதே நான் தான் சார் ஏன் சார் சும்மா இவங்கள திட்டி டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க போர் அடிச்சு சார் காலையிலேருந்து என்னடா சும்மாவே கிடக்கணும்னு ஒரு டைம் பாஸுக்கு ரெண்டு தட்டு தட்டி விடுறது தட்டி விட்டு சத்தியமாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் ஒன்று எதிர்பார்க்கவே இல்லை சார் சரி சார் இன்னைக்கு நான் வந்ததுக்கு நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன் டைம் ஆச்சு பாய் சார்